அவனியர்களை விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். பலஸ்தீனத்தினுடைய காசா பிராந்தியத்திலே குறிப்பாக தென் கான்யூனிஸ்ட் பகுதியை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடாத்திய வான் தாக்குதலில் 29 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதிலே மாணவர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் என பல்வேறு பட்டவர்களும் அடங்குகிறார்கள். குறிப்பாக காசா பிராந்தியத்திலே இஸ்ரேல் மேற்கொண்ட ஒரு வான் வழி தாக்குதலின் போதுதான் இது நடாத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கான்யூனிஸ்டினுடைய தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையை இலக்கு வைத்து தான் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் 29 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அமைவிடம் பற்றி பார்க்கின்ற போது, அதாவது இந்த பாடசாலை அல் அவுதா பாடசாலை என்று அறியப்படுகிறது. அபசான் பகுதி, அதாவது தென் கான்யூனிஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாடசாலையினுடைய நுழைவாயிலை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. அங்கே முகாமிட்டு தங்கியிருந்த அகதிகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தாங்கள் ஹமாஸ் இயக்கத்தினுடைய போராளி ஒருவரை அக்டோபர் 7 தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் தாக்குவதற்காக தான் இந்த தாக்குதலை நடாத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் அறிவித்திருக்கிறார்கள். அதனுடைய பாதுகாப்பு பேச்சாளர் தெரிவிக்கின்ற கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது, தாங்கள் பாடசாலை மீது தாக்குதல்களை நடாத்தும் நோக்கில் தாக்குதலை நடாத்தவில்லை என்பதனைத்தான் தாங்கள் தெரிவிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்ற போதிலும் 29 பேர் கொல்லப்பட்டமை தொடர்பில் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனுடைய கேளிக்கை என்னவென்றால், இவ்வளவு காலம் 38,000 அண்மித்தவர்களினுடைய உயிரிழப்புக்கு காரணமான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் இப்போது 29 பேரை உயிரிழக்க செய்தமை தொடர்பில் விசாரிக்கின்ற அளவுக்கு கண்மூடித்தனமான தாக்குதலாக இருக்கின்றதே என்ற செய்தியை அவர்கள் வெகு இலகுவாக தெரிவிக்கிறார்கள். இதை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. காரணம், கடந்த வாரத்தில் மாத்திரம் பார்க்கிறோம் என்றால் கான்யூனிஸ்ட் பகுதியிலிருந்து ஏராளமானவர்கள் வெளியேறியிருந்தார்கள். இஸ்ரேலினுடைய அடக்குமுறை தொடர்கிறது. கடந்த 4 மாத கால இராணுவ நடவடிக்கைகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பல. அதில் சிறுவர்கள், பெண்கள், போராளிகள், அதே போல் கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள், மாணவர்கள், பச்சிளம் குழந்தைகள் என்று பலர். இவர்களை பற்றி பார்க்கின்ற போது ஏற்படாத ஒரு மன துயரம் அவர்களுக்கு ஏன் இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்றால், தாங்கள் இலக்கு வைத்தது ஒன்று, ஆனால் இலக்கிலே சிக்கிக்கொண்டது ஒன்று என்று ஒரு மாய பிம்பத்தை தோற்றுவித்து தங்களுடைய அநியாயமான தாக்குதல்களுக்கும் நியாயம் கற்பிக்கும் ஒரு யுக்தியை தான் இஸ்ரேல் அங்கே மேற்கொள்கிறது என்பதனை பார்க்கின்ற எல்லோருக்கும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பான நேயர்களே, இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது நடாத்துகின்ற இந்த தாக்குதல்களினுடைய இப்போதைய கொடூரமான தன்மை என்னவென்றால், அமெரிக்காவினுடைய அந்த ஆதரவு போக்கு என்பது திரை மறைவிலே இருக்கிறது. திரைக்கு முன்னால் அவர்கள் எதிர்க்கிறார்கள், அதனை போன்று செயற்பட்டு கொண்டிருந்தாலும் கூட மனிதர்களினுடைய இலக்குகள் சாமானிய மனிதர்களை போராளிகள் என்று சித்தரித்து இலக்குகளாக தீர்மானித்து அவர்கள் தாக்குதல் நடாத்துகிறார்கள். வெளிப்படையான தன்மை என்னவென்றால், பலஸ்தீன பகுதிகளினுடைய கட்டுமான பகுதிகளிலிருந்தும் குடியேற்ற பகுதிகளிலிருந்தும் நிலப்பரப்புகளிலுமிருந்து பலஸ்தீனர்களை வெளியேற்றுவதும் அல்லது அவர்களை இல்லாமல் செய்வதும், அதனூடான நில அபகரிப்பை இஸ்ரேலியர்களுக்காக பெற்றுக்கொள்வதும் தான் இதனுடைய ஒட்டுமொத்த இலக்காக அவர்களிடம் இருக்கிறது. போராளிகளை தேடி அவர்கள் தாக்குதல் நடாத்த வேண்டும் என்றால் மக்கள் சரிந்து வாழ்கின்ற பகுதிகளில் போராளிகள் இருக்கிறார்கள் என்றே வைத்துக்கொள்வோம். அப்படி என்றாலும் கூட அவர்களோடு நேரடி யுத்தம் புரிவது என்றால் அதற்கு சர்வதேச வரையறைகள் இருக்கின்றன. அவற்றை கண்டுகொள்ளாமல் இப்படிப்பட்ட தாக்குதல்களை நடாத்தும் அளவுக்கு அவர்கள் கொடூரர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய கண் துடைப்பு சமூகத்திலே ஹமாஸுக்கு எதிராக போராடுகிறோம் என்பது. ஆனால் உண்மையில் பலஸ்தீன மக்களை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமும். எனவேதான் சர்வதேச சமூகம் இதனை இப்போது பேச்சளவில் மனித உரிமையை மீறுகிறது என்று தெரிவித்தாலும், அவர்கள் செயலளவில் எந்த நடவடிக்கையும் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மையுடையதாக இதுவரை தென்படவில்லை. ஆகவேதான் இஸ்ரேல் தைரியமாக முன் செல்கிறது. ஆகவே இந்த 29 பேர் வெறும் 29 பேர் என்று கொள்ளலாம், அப்படித்தான் சர்வதேச சமூகம் பார்க்கும். இதையும் 10-11 தான் கடந்து செல்லும். ஆனால் 29 பேர் என்பது ஒரு தாக்குதலிலே அவர்கள் கொலை செய்திருப்பது என்பது உலகம் என்ன பேசினாலும் சரி, நாங்கள் செய்வதை செய்வோம், இதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த அனைத்து அழிவுகளுக்கும் ஒரு இறுதி வரும். வருகின்ற போது இஸ்ரேல் என்ற ஒரு நாடு கண்டிப்பாக தன் வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற போது எதுவுமே எஞ்சுவது கிடையாது. அதனுடைய அழிவை நோக்கி இஸ்ரேல் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.